ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல் குட் ஃபுட் ஃபீல் குட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை பிஜேபியில இருக்கிற ஸ்னோ கிங்டம் தாங்க பார்க்க போறோம். ஸ்னோ கிங்டம் உள்ள போயிட்டு ரொம்ப ஜில்லன் ஆயிடுச்சுன்னா, அந்த டைம் முடிறதுக்குள்ள நம்மள வந்து வெளியில அலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ஸ்னோ கிங்டம் உள்ள எப்படிலாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ், உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியில ஒரு பெரிய ஸ்னோ பொம்மை ஒன்று வச்சிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட வேண்டிய ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே அந்த பக்கம் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம வெயிட் பண்றதுக்கான வெயிட்டிங் ஏரியா. அந்த பக்கம் வந்து டீ, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது கூட எல்லாம் நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸ் வச்சுட்டு போட்டோஸ் எடுக்கிற மாதிரி சின்ன பசங்களுக்கு ரொம்பவே அழகா செட் பண்ணிருக்காங்க. ஸ்னோ கிங்டம் உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துடுவாங்க. அதுக்கு தேவையான சாக்ஸு, ஷூ, நம்ம போடுறதுக்கு ஜாக்கெட்டு, அப்புறம் கைக்கு கிளவுஸ், இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம உள்ள போறதுக்கு என்ட்ரி பீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, 590 ரூபீஸ் வாங்குறாங்க. 2 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து 490 ரூபீஸ் வாங்குறாங்க. உள்ள போனீங்கன்னா வந்துட்டு நீங்க 45 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளை அவுட் பண்ணிடுவாங்க. சின்ன பசங்களுக்கும் இதே மாதிரி ஒரு செட்டு கொடுத்துடுறாங்க. உங்களோட ஜாக்கெட்டை சரியாக ஒட்டலைன்னா அதை கொடுத்துட்டு இன்னொரு ஜாக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, உள்ளே போனதுமே ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். அதனால வெளியிலேயே எல்லாமே ப்ராப்பராக போட்டுட்டு போங்க. உங்களோட குழந்தைங்களையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டோரு. ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் உள்ளே செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் செகண்ட் டோரு, அதுதான் மெயின் டோரு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்ம நடந்து போகிற இடம் எல்லாமே ஃபுல்லாகவே ஐஸாக தாங்க இருந்துச்சு. உள்ளே போனதும் அப்படி ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம உள்ளே போகிறதுலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். உள்ளே போயிட்டு நம்ம பேசும்போது நம்மளோட வாய்ஸே வேறு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ண தான் ஃபோனை யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா க்ளவுஸோட ஃபோன் டச் ஆகவே இல்லை. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் அப்படியே ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி வரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருந்தும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரோப் கொடுத்துருந்தாங்க மேலே போயிட்டு நம்ம ஃப்ளாக் தொடுற மாதிரி. ஆனால் வந்து ப்ராப்பராக நமக்கு கட்டியும் விடுறாங்க, கீழே வந்து சப்போர்ட்டுக்கு ஆளும் நிற்கிறாங்க. அதனால பயமே கிடையாது. அப்புறமா இந்த மாதிரி ரைடு ஒன்று இருந்துச்சு, சின்ன பசங்களுக்கு தனியாக செட் பண்ணியிருக்காங்க. நம்ம பெரியவங்களுக்கு தனியாக இருக்கு.
அதையும் டான்ஸ் ஆடுறதுக்கு அங்கேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் லைட்ஸ் எல்லாம் வந்து கலர் கலராக பிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே முக்கியமாக ஒன்று யோசிப்பீங்க, ரொம்ப நேரம் உள்ளேயே இருப்போமே ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஜில்லுன்னு ஆகிட்டுன்னா நீங்கள் அந்த ரூமுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்னோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். அது மட்டும் கிடையாது, உங்களோட ஜாக்கெட்டாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், சாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வெளியில் போய் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போகலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த 45 minutes மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை எல்லாருமே அவுட் பண்ணிடுவாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா யோசிப்பீங்க, சீரியஸாக இவ்வளோ நேரம் ஸ்னோக்குள்ளே தான் இருந்தோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே இருக்கும்போது நம்மளெல்லாம் இருக்கவே முடியாது, எப்படா வெளியில் போனோம் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இவ்வளோ நேரம் இருந்தோமான்ற ஃபீலே ஒரு 10 minutes அப்புறமா இல்லவே இல்லை. அதனால அந்த 45 minutes எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. இது போக இன்னொரு 3 உள்ளேயே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான், பட் இது மட்டும் தான் நாங்கள் போனோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து நாங்கள் போகல, நெக்ஸ்ட் டைம் போனோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஸ்டோக்கிங்கில் போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன்.